ஹாப்பி ஈஸ்டர். அமெரிக்கா சூழல சத்தமா பாடுறதுக்கும் பயமா இருக்கு. எங்கடா ஊரடங்குல பிரேக் பண்ணி உள்ள வந்துருவாங்களோட பயம், கை கொடுக்கவும் பயமா இருக்கு. கொரோனா பயம், கொரோனா விட்டுட்டு பேச முடியாது. என்னால இப்ப இருக்கிற காலச்சூழல் பாக்குற பொழுது எனக்கு எவ்வளோ அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த அதே பாஸ்கா நிகழ்வு மாதிரி தான் இருக்கு. ஒரே பயம், இருள், மரண பயம், என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. டிவியில தொடர்ந்து நோயாளிகளுடைய விஷயங்களை காமிச்சு காமிச்சு பல பேரை மெண்டல் ஆகி விட்டாங்க. எல்லாம் சேர்ந்து பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிணப் புயல்களா இருக்குது. வெளிநாடுகள் எல்லாமே எல்லாம் பிணப் புயல்களா காமிக்கிறாங்க. தொற்று இன்னைக்கு 100 பேர் தாண்டிடுச்சு அப்படின்னு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற வைக்கிற மாதிரி நம்மள இப்போ டெத்து ஸ்கோரும் கொரோனா ஸ்கோரும் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இப்போ யார் எந்த டீம் அதிகமாக வின் பண்ணுங்கிற மாதிரி ஸ்பெயின் அதிகமாக இருந்தாங்களா அல்லது இட்டலி அதிகமாக இருந்தாங்களா, அடுத்தது லோக்கல் லெவல் டீமுக்கு வந்தா எது மகாராஷ்டிரா ஃப்ரெண்ட்ல இருக்குதா தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ல இருக்குதான்னு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற மாதிரி நம்மள இன்னைக்கு இந்த டெத்து ஸ்கோர் பார்க்க வச்சுட்டாங்க. உங்க பார்த்தாலும் மரண பயம், பேரழிவின் பயம், அடுத்து என்ன நிகழப் போகுது. ஏனென்றால் சில கணிப்புகள் அல்லது சில பேருடைய வாக்குமூலம் இவைகள்லாம் பார்க்கிற பொழுது மரண பயம் அதிகமாக இருக்கிறது. அடுத்து என்ன நிகழப் போகிறதுங்கிற பயம் இருக்கிறது. பல பேருக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்குமாங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் வீடு போய் சேரல. எப்பவோ தொடங்கின அவர்களுடைய பயணம் இன்னும் வீடு போய் சேரல. லட்சக்கணக்கான மக்கள் நடு வீதியில, நடு தெருவில், நடு ரோட்டில் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். பலாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்னும் உணவு கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு 10,000 மேற்பட்ட இளைஞர்கள் நடு தெருவில் வந்து போராடுறாங்க. சோறு கொடுங்க எங்களுக்கு, நோயிலேருந்து நாங்கள் நோயிலேருந்து கூட எப்படியாவது குறைச்சிக்குவோம், வறுமையும் பசியும் எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு 10,000 மேற்பட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் வந்து போராடி இருக்கிறாங்க. 100,000 கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து அவங்க வீட்டுக்கு போக சொன்னதால் நீங்கள் டிவியில் பார்க்கும்பொழுது ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி கை கொடுத்து கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. அது சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக வந்த செய்தி. 100,000 மைல்கள் நடந்தே போய் இதுக்கு மேலே எங்களால் வீட்டுக்கு சேர முடியாதுன்னு நடு ரோட்லேயே மனைவி குழந்தைங்க 3 பேர் தூக்கு போட்டு தோங்கிய நிகழ்ச்சி இதில் நடந்திருக்கு. அடுத்தது வந்து ஊரடங்கு உத்தரவுக்கு பயந்துக்கிட்டு வெளியே வர முடியாமல் சொல்லவும் முடியாமல் மொல்லவும் முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தற்கொலை பண்ண குடும்பம் கிட்ட செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அடுத்து இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பெண், கணவன் பின்னால் ஓடி வர்ற மனைவி, கை குழந்தை இறந்த கை குழந்தையோட நெஞ்சிலையும் வாய் நெத்திலையும் நெஞ்சிலையும் அடிச்சுட்டு இருக்கிற அந்த அழுகுரல் எனக்கு அப்படி கண்ணில் வந்து வந்து போயிட்டு இருக்கு. இது பார்க்கும் பொழுது படப்படுகிறது. இவங்க நெஞ்சு என்னதான் நடக்குது. காசு இருக்கிற நம்மள ஒரு சில பேர் வாங்கி வச்சுக்கிட்ட 2 மாசத்துக்கு தேவையானது. அன்றாடம் காட்சிகளுடைய நிலைமை என்ன, ஆட்டோ ஓட்டுகளுடைய நிலை என்ன, அன்னைக்கு வேலைக்கு தான் போகணும், அன்னைக்கு போனாதான் அடுத்த நாள் கூலி கிடைக்கும் அப்படிங்கிறோட விலை என்ன, நிலை என்ன, இதெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு பயம், இப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்பு, இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமே ஒரு சூன்யமா இருக்கிற ஒரு சூழல்ல உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இருக்கிற எல்லோருமே பெரு பெற்றவர்கள். நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் மனசளவில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. டிவியையோ அல்லது ரேடியோ வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த உயிர்ப்பு பெருவிழா இங்க இருக்கிற நமக்கு இந்த விழாவை கொண்டாட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிற நமக்கு என்ன படத்தை சொல்லலாம் அப்படி என்று நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்களோட கூட இருந்தவங்களை தவிர மற்றவங்களாம் நம்பினாங்க. அப்போ சிலர்கள் நம்பவே கிடையாது. மற்றவர்கள் தான், அவருடைய எதிரிகள் தான் நம்பாம கவல் போட வச்சாங்களுடைய நம்மளுங்க என்ன பண்றாங்க, எல்லா நறுமண தைலத்தை எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்த செத்துருப்பாரு நாளி 3 நாளும் பாடி கரெக்ட் ஆயிடும், அதனால அவருக்கு நறுமண தைலத்தை போட்டு நம்ம ஓகே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அப்போஸ்தலர்களும் அவரோடு இருந்தவர்களும் அவர் உயிர்த்தெழ மாட்டார், இறந்து போவார், அவர் உடல் அழிந்து விடும் என்று நறுமண தைலத்தோடு போக அவர்கள் எந்த விதமா விசுவாசமும் இல்லாத யூதர்களும் ரோமர்களும் தான் அவருக்கு பாதுகாப்பு போடுறாங்க. பெரிய கல்ல விட்டு வைக்கிறாங்க, இவர் உயிர்த்தெழுந்து விடுவார் என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார், அவர்கள் என்ன மத இங்க போறவங்க கூட இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் அதை பத்தினா கிடையாது. இந்த லேடிஸோடைய பயம், கல்லை யாரும் நமக்கு பற்றி கொடுப்பாங்க,
அந்த பையன் தான் உங்களுக்கு உயிர்த்திருப்பாரா, ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை பார்க்க போறோமா, அதெல்லாம் கிடையாது. கல்லறையை அவர்கள் விரைந்து நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த பெரும் பயம், கல்லறையினுடைய காவலில் இருக்கிற அந்த கல்லை யார் நமக்கு பிரட்டி தருவாங்க அப்படின்றது தான். அவர்களை எல்லாமே வந்து இதுலதான் கிடையாது, அவருடைய உயிர்ப்புல கிடையாது. இந்த ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு இயக்கத்துல தான் அவரது எண்ணங்கள் இருக்கிறது. அதிகாலையில விடியலுக்கு முன்பே எழுந்த அந்த மூன்று பெண்களும் அடுத்தடுத்து பயத்தாலதான் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தடுத்து பயத்தாலதான் மார்க்கு நற்செய்தியை நாம பார்த்தோம் என்றால் இறுதி வரையில இயேசுவை வந்து அவருடைய சீடர்கள் கூட இருந்தவர்கள் புரிஞ்சு கொள்ளவே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல் அனுபவிக்கிறவர்களே, இந்த பயம் நிறைந்த ஒரு சூழல் அல்லது இந்த உயிர்ப்பினுடைய நிகழ்வு இதெல்லாம் நமக்கு என்ன செய்திகளை சொல்லுவோம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அங்கிருந்த அப்போஸ்தலர்களுக்கும் அங்கிருந்த அந்த மக்களுக்கும் அவருடைய நெருங்கிய தோழர்களுக்கும்